தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி அட்டூழியம் செய்வதாகவும் பார்களுக்கு டெண்டர் விடாமலேயே சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்படுவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு கூறும் வீடியோ வெளியாகி மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் யார் நடத்துறாங்கன்னா கரூர் கம்பெனிக்காரங்க நடத்துறாங்க. இப்ப பல பார்க நிர்வாகத்து கண்ட்ரோல்ல கிடையாது, செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்குது. அது டெண்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்அஃபிஷியலாக சட்டத்துக்கு விரோதமாக பார் நடந்துங்குது. அந்த பார் மூலம் வர வேண்டிய தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் கரூர் கம்பெனிக்கு போய் நிற்குது.